யாருமா அது? என்னாச்சு இவ்வளவு இருட்டுல வண்டி நிறுத்த சொல்றீங்க? எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. கோயில் கிட்ட வந்துருச்சா என்னன்னு கூட சுத்தமா தெரியல. டிரைவர் அண்ணா, வண்டியை எடுக்கலாண்ணா. டிரைவர் அண்ணா, அது என்னடா அது? நீங்க பட்டன் பிரஸ் பண்ணாதான் டோர் ஓபன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. தம்பி, உன்ன மாதிரி சின்ன பையலுக்கு அவங்க பாட்டுக்கு டோரை திறக்கிறதும் மூடுறதும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குதப்பா. இது ஆட்டோமேட்டிக், புதுசா வந்திருக்குது, அதனால நான் தான் ஓபன் பண்ணுவேன். டிரைவர் அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா வாழைப்பழம் வாங்கலாண்ணா. தம்பி, இன்னொரு அரை கிலோமீட்டர்ல ஒரு ரயில்வே கேட் வரும். அந்த ரயில்வே கேட்ட பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில நீ கேக்குற பிஸ்கட்டு பழம் எல்லாமே இருக்கும். சிக்னல்ல வண்டி நின்னா போய் வாங்கிக்கோ. அப்படியா அண்ணா? அந்த சிக்னல் வரக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப லேட் ஆகுமா? 2 நிமிஷம் தான். வண்டி எடுத்து அங்கதான் போய் நிக்க. நான் ஒருவேளை தூங்கிட்டேன்னா என்ன எழுப்பி விட்டுருங்க. எனக்கு கண்டிப்பா வாழைப்பழம் வேணும். காது குத்துறப்ப கூட வாழைப்பழத்தை வாயில வைப்பாங்க. நீ வேக்கியானமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி கேள்வி கிடையாது தம்பி. கோயில் கடையில அத்தனை கடை இருக்குது தம்பி, அங்க கிடைக்காத பழமா? சரி, நீ தூங்கினா எழுப்புற. என்னது, இந்த பையனுக்கு பதில் சொல்றதா இல்ல வண்டி ஓட்டுறதா? இத்தினூண்டு எத்தனை கேள்வி கேட்கறான் இவன். இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இத்தினூண்டு பொடி பையனை நம்ம பக்கத்துல போற வச்சு நம்மளை போட்டு வாதிக்கிறாங்களே. சரி, இதையும் பார்ப்போம். எப்பா மணி, பாத்தியா சிக்னல் போட்டாங்க. எப்படி ஒரு 10-20 வண்டி வரு. உன்ற காட்டுல இன்னைக்கு மழைதான் போ. ஆனா உன்னப்பா, ஊர்ல எவனுக்குமே தோணாத உனக்கு தோணி கடை ஓட்டுருக்கு பாத்தியா? அண்ணே சும்மா இருங்கண்ணே, வாய் வச்சு வாய் வச்சு. வர வர சிக்னல்ல வண்டியே நிக்க மாட்டேங்குதுண்ணே. அப்படியே வண்டி நின்னாலும் டீ குடிக்கிறதுக்கு ஒரு பயில வர மாட்டேங்கிறேன். நீங்க செத்து சும்மா இருங்கண்ணே, கண்ணு வைக்காம அங்க பாருங்க. சிக்னல் போட்டாச்சு, கேட்ட போட்டாச்சு, ஒரு பயில இறங்கி வர மாட்டேங்கிறேன். அதுவும் கரெக்டு தான். இந்த சிக்னல்ல 2 நிமிஷத்துக்கு மேல வண்டி நிக்க மாட்டேங்குதல்ல, ட்ரெயின் தான் டக்குன்னு பாஸ் ஆயிருது. அதனாலதான் எவனும் வண்டி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறான். ஆமாண்ணே, பாருங்க நீங்களே, சிக்னலை போட்டாங்க, வண்டி நின்றுச்சு, ட்ரெயின் பாஸ் ஆயிருச்சு, சிக்னலை தூக்கிட்டானுங்க, வண்டி கிளம்பிருப்ப. அப்புறம் எங்கிருந்துன்னே வியாபாரமாகு? ஒன்றும் ஆகாது. சரியப்பா மணி, விட்டானே வில்லுப்பாட்டு பாட ஆரம்பிச்சிருவ. பாரு, சிக்னல் தூக்குனதையும் எல்லா வண்டியும் நேராக உங்க கடையை பாஸ் பண்ணி தான் போகும். தோ அந்த வண்டி நேராக உங்க கடைக்கு தான் வருது. அவங்களுக்காவது டீ டீ மாதிரி போட்டு கொடு. எங்களுக்கு கொடுக்குற மாதிரி சுடுதண்ணி போட்டு கொடுத்துறாரியப்போ. அசலூர்காரனுங்க அருவாளை தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அண்ணே செத்த வாயை வச்சுட்டு சும்மா இருங்கண்ணே. கஸ்டமர் வர நேரம் பார்த்தா சுடுதண்ணி அது எதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தானே பேச்சு. அண்ணே நீங்க தானே? அண்ணே அண்ணே வாங்கண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை பார்த்தேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மணக்க மணக்க ஒரு டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. என்னடா மணி இது, அநியாயமா இருக்குது. எப்பவாவது வரங்க தான் ஸ்ட்ராங் டீ போடுவியா? நாங்களாம் ஸ்ட்ராங் டீ குடிக்க மாட்டோமா, சுடுதண்ணி தான் குடிப்போமா. டேய், உள்ளூர்காரன்னா சுடுதண்ணி, வெளியூர்காரனா ஸ்ட்ராங் டீ. அண்ணே நீங்க வேறண்ணே, சும்மா இருங்கண்ணே, உங்களுக்கு சேர்த்து ஸ்ட்ராங் டீ போடுறண்ணே. நீங்க பேசின பேச்சில் அவரும் வரமாட்டேங்கிறாரு. சரியா போச்சு, வாங்க. இன்னைக்கு வியாபாரமே கம்மி. உங்களை முடிச்சுட்டு நான் கடை சாத்துறேன். டேய் மணி, உன்ற கடை பாலை விட நீ ரொம்ப பொங்குற. அங்கே பாரு, ஒரு டூரிஸ்ட் பஸ் வருது, 30-40 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. எழுப்பி உன்ற டீயை கொடு. அட போங்கண்ணே, இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ல வர்றவங்களா நல்லா தூங்கிட்டு வர்றாங்க, அதனால பஸ்ஸை விட்டு யாருமே இறங்குறது இல்லை. தம்பி பொடிப்பையா, நான் சொன்ன சிக்னல் இதுதான். சிக்னல் போட்டாங்க, சிக்னல் எடுத்ததுக்கு அப்புறம் வண்டி கிராஸ் ஆகி அந்த பக்கம் போய் நிற்கும். அதுக்கப்புறமா அங்க ஒரு டீ கடை தெரியுது பாரு, அங்க போய் உனக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோ. அண்ணே பாருங்கண்ணே, நீங்க வாய் வச்ச நேரம் பஸ் அந்த பக்கமே நின்றுச்சு. எப்படி அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருக்க போறாங்க, யாருமே டீ குடிக்க வரப்போறதில்ல. பாருங்க, இந்த சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன். மழை வேற தலைக்கு மேல நிக்குது, நீங்களும் சட்டு புட்டுன்னு கிளம்புங்க. ஆமா மணியோ, நீ சொல்ற மாதிரி மழை தலைக்கு மேல நிக்குது, நானும் சட்டு புட்டுன்னு கிளம்புறேன். நீ உன்பட சேர எடுத்து வச்சுட்டு கிளம்பு. ஐயோ டிரைவர் அண்ணா, அங்க பாருங்கண்ணா, அவங்க கடைய சாப்பிடறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கடையில இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போய் நிறுத்துங்கண்ணா. சாயந்தரம் ஆயிருச்சுண்ணா, நம்ம ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கப்பா.
இதனால ஒரு இடத்துல கூட வியாபாரமே ஆகறதில்ல. நானும் கிளம்புறேன். கிளம்புங்க கிளம்புங்க. காலையில இருந்து நீங்க உட்கார்ந்து இந்த சேரதான் தேய்ச்சிருக்கீங்க, ஒரு டீ கூட குடிக்கல. நம்ம நேரம் டிராக்கிக்கு பக்கத்துல கடையை போட்டா வியாபாரம் ஆகும்னு பார்த்தா ஒரு வண்டி நிக்க மாட்டேங்குது. டிரைவர் அண்ணா அங்க பாருங்கண்ணா, அந்த கடையில் இருக்கிறவரு சேரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. தம்பி, அது கொண்டு பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ இறங்கி டிராக்கிக்கு அந்த பக்கம் போய் வாங்கிக்க. என்னது இது, எப்பவுமே சிக்னல் போட்டவுடனே ட்ரெயின் வந்துடும், இன்னைக்கு என்னமோ ட்ரெயின் வரவே மாட்டேங்குது. நிக்கிற பஸ் எவ்வளவு நேரம் நிக்கும்னு தெரியல. நம்ம நம்ம கடை சாத்திட்டு நம்ம சோழி பார்ப்போம். ஐயோ டிரைவர் அண்ணா, ஒண்ணு நீங்க அந்த பக்கம் கொண்டு போய் வண்டி நிறுத்துங்க, இல்ல கதவை திறந்தாது விடுங்க, நானாவது போவேன்ல. தம்பி அங்க பாரு, கடையை சாத்திட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ நீ கோயிலுக்கு போய் அங்க எல்லாத்தையும் வாங்கிக்கோ. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு கதவெல்லாம் திறந்து விட மாட்டேன். ஏன்னா நான் பாத்ரூம் போகணும். நான் போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ பேசாம அமைதியா உட்கார். எனக்குதான் சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. டேய் ராகுல், ராகுல் இவனும் போய் அவங்க அம்மா மடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த டிரைவர் அண்ணா சீட்டு பக்கத்துலதான் ஏதோ ஸ்விட்ச் அமுத்துன உடனே டோர் திறந்துச்சு. எப்படியாவது சுவிட்ச் அமுத்தி டோர் திறக்க வச்சு போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். எதையாவது அமுத்தி பார்க்கலாம். ஐயோ என்னது இது, பஸ் போகுது. ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு. ஐயோ போச்சு, பஸ் திடீர்னு கிளம்பிருச்சு, நகர மாட்டேங்குது. இதுக்கு மேல எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியலையே. எவன்டாது ரயில்வே டிராக்ல கொண்டு வந்து பஸ் பார்க் பண்றவன்? டேய் தம்பி, வண்டி ரிவர்ஸ் எடுறா. டேய் ட்ரெயின் வர நேரமாச்சு தம்பி. அங்கிள் பஸ் திடீர்னு மூவ் ஆயிருச்சு அங்கிள் அங்கிள். ஐயோ போச்சு, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த டிரைவர் அண்ணாவ வேற காணுமே. இது என்னது? அடே பொடி பையா, என்னடா இது, நீ டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கற. அடே தம்பி கொஞ்சம் திரும்பி பாருடா, ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கடா. டிரைவர் எங்கடா? ஐயோ போச்சு, ட்ரெயின் வந்துருச்சா? இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது நம்மளாவது ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். போச்சு போச்சு, ஏதோ பட்டன் அமுத்தினதுல பஸ் மூவ் ஆகி வந்து டிராக்ல நின்றுச்சு. பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா, நான்சி அக்கா, யாராவது சீக்கிரமா எந்திரிங்க. பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா, நான் கூப்பிடறது கேக்குதா இல்லையா? என்னால இந்த கதவை வேற திறக்க முடியலையே. பண்டி அண்ணா, கொஞ்சம் கதவை திறந்து பாருங்கண்ணா. அண்ணா எந்திரிச்சிட்டீங்களா? பஸ் பாருங்கண்ணா, ட்ரெயின் டிராக் நடுவுல நிக்குது, ட்ரெயின் வேற வந்துட்டு இருக்குண்ணா. டேய் அருவிகிட்ட சிண்டு, என்னடா பண்ண? பஸ்ஸை எப்படிடா கொண்டு நீங்க நிறுத்தின? டிரைவர் எங்கடா போனாரு? டிரைவர் சீக்கிரமா வந்து வண்டி எடுக்க சொல்லுடா. அண்ணா அந்த டிரைவர் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போய் ஆளையே காணண்ணா. எல்லாத்தையும் எழுப்புங்கண்ணா, எப்படியாவது கதவை உடச்சு வெளியில வந்துருங்கண்ணா. ஐயோ போச்சு, பண்டி அண்ணா, ட்ரெயின் கிட்ட வந்துருச்சுண்ணா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கண்ணா, நான் அந்த பக்கமா போய் பாக்குறேன். அட பாவி சிண்டு, எங்கடா ஓடுற? ஐயோ இந்த கிறுக்கன் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணான்னு தெரியலையே. பஸ்ஸை கொண்டு வந்து ட்ரெயின் டிராக் நடுவுல நிறுத்திட்டா, இப்ப என்ன பண்றது? ஏ நான்சி, பப்ளூ எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிச்சு பாருங்க. ஏய் என்னாச்சு பண்டி, எதுக்கு இப்படி எல்லாரும் இப்படி பயப்படுத்துற மாதிரி எழுப்பிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சா? அந்த சிண்டு பையன் பஸ்ஸை கொண்டு வந்து எங்க நிறுத்திருக்கான்னு பாரு. ரயில்வே டிராக்ல கொண்டு வந்து நிறுத்திட்டான். இந்த டிரைவர் என்ன வேற எங்க போனாருன்னு தெரியல. எல்லாத்தையும் எழுப்பு நான்சி. இது என்ன சோதனை இது? நல்ல நேரத்துல சாமியை கும்பிட்டு தானே கிளம்பணும். ஐயோ போச்சு பண்டி, கதவை வேற திறக்க முடியல, வண்டியையும் எடுக்க முடியல, இப்ப என்ன பண்றது? நான்சி, நீயே பண்டி பப்ளு எல்லாரும் ஜன்னல் வழியா வெளியில எட்டி குதிச்சிருங்க. அப்படித்தான் அப்படித்தான், எல்லாரும் ஜன்னல் வழியா எட்டி குதிங்க. எப்ப தம்பி பா, திறங்கப்பா. எப்பா நீ வந்துட்ட, பெரியவங்களை எல்லாம் எப்படியாப்பா இறக்குறது? ஐயோ அம்மா, என்னாலயே இது வெளியே வர முடியல. ஐயோ அங்கிள், அந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்த முடியுமா அங்கிள்? அட கடவுளே, அக்கா என்னால இந்த ஜன்னல் வழியா வெளியில எட்டி குதிக்க முடியலக்கா, எப்படியாவது கதவை திறக்க முடியுமா பாருங்கக்கா. ஏமா ஏமா, சீக்கிரம் எட்டி குதிமா, அங்க பாருமா, பின்னாடி திரும்பி பாருமா, ட்ரெயின் வந்துட்டு இருக்குமா, வேகமா இறங்குமா. டே பண்டி, அந்த பஸ் டிரைவர் எங்க போனான்னு பாருடா, இல்லாட்டி கதவையாவது அடிச்சு உடைக்க முடியுமான்னு பாக்கலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து. அம்மா இருங்கம்மா, உள்ள இருந்து திறக்க முடியல, வெளியில இருந்து ஓபன் பண்ண முடியுதான் பாக்குறேன். ஏப்பா தம்பி, அப்படி திறக்கற மாதிரி நானே திறந்திருப்பேன்லப்பா. தம்பி பாத்துப்பா, அட பாத்துப்பா, நீ ஒவ்வொருத்தரா இறக்கி விட்டுரு, அந்த பக்கம் போய் நான் டிரைவர் இருக்கான்னு பாக்குறேன்ப்பா. ஐயோ போச்சு, இன்னும் 2 நிமிஷத்துல ட்ரெயின் இந்த இடத்துக்கு வந்துரும் பண்டி. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னே தெரியல நான்சி. அந்த கதவை எவ்வளவு அடிச்சாலும் அது உடைய மாட்டேங்குது. மை காட் பண்டி, ட்ரெயினை எப்படியாவது ஸ்டாப் பண்ண முடியுமா பார்க்கலாம். ப்ளீஸ் பண்டி, ஏதாவது பண்ணலாமா? நிறுத்துங்க, ட்ரெயினை நிறுத்துங்க, ட்ரெயினை நிறுத்துங்க. ஏ நான்சி அங்க பாரு, அந்த சிண்டு பையன் டிராக்ல ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் சிண்டு,
எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க நில்லுடா. ஐயோ பண்டி, சொல்ல சொல்ல கேக்காம ஓடிக்கிட்டு இருக்கான் டே. சிண்டு நில்லுடா, ட்ரெயின் முன்னாடி ஏண்டா ஓடிக்கிட்டு இருக்க? நிறுத்துங்க, டிரைவ் செஞ்சு ட்ரெயினை நிறுத்துங்க. அப்பாடா, நல்ல வேலை நான்சி, இந்த சிண்டு பையன் ஒரு செவப்பு துணியை காமிச்சு ட்ரெயினை எப்படியோ நிறுத்திட்டான். அதுக்குதான் டிராக்ல நம்ம சொல்ல சொல்ல கேட்காம ஓடிக்கிட்டு இருந்தானா? இருந்தாலும் அவன் பண்ண காரியத்தை மன்னிக்க முடியாது பண்டி.